ஹை எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா காலவாசல் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. நம்ம ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சுட்டாங்க, காணொலி மூலம் திறந்து வச்சுட்டாங்க. ஸோ செம்ம டிராஃபிக்கான ஜோன் இப்போ கிளியர் ஆக போகுது. ஆனால் இப்போ அங்கிட்டு டிராஃபிக்கே இல்லை. ஏன் அப்படின்னா அங்கிட்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்குரிய பஸ்ஸஸ் எதுவுமே இல்லை டியூ டு லாக்டவுன்னால். ஸோ நம்ம எடுத்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஈக்காக்கா கூட இல்லை, ஒன்லி வாக்கிங் போகிறவங்க மட்டும் தான். ஏன்னா நம்ம எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வெளியே காலை 6:30 எடுத்திருந்தோம். ஸோ இது டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறக்காக டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டு கட்டப்பட பிரிட்ஜினால் ரெண்டு பக்கமும் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர் இருக்குது. ஸோ காலைல வாக்கிங் போகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த டிவைடரில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ செம்ம பிரிட்ஜ் நல்ல ஓப்பனில் நல்ல டிராஃபிக் ரெடியூஸ் ஆகுது. இது வரைக்கும் மதுரையில் பார்த்திங்கன்னா ஓவர் பிரிட்ஜ் ரிவர் மேலேயும் ரயில்வே ட்ராக்ஸ் மேலே தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் மதுரையில் 3 பிரிட்ஜஸ் கொண்டு வர்றாங்க. எதுக்குன்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டு. மொதல் பிரிட்ஜ் காலவாசல் பிரிட்ஜ், செகண்ட் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நத்தம் டு கோரிப்பாளையத்துக்கு வர பிரிட்ஜ், தேர்ட் பிரிட்ஜ் கருப்பாயூர்னி பாண்டி கோயில் பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜ். ஸோ இந்த 3 பிரிட்ஜில் மொதல் பிரிட்ஜாக நம்ம காலவாசல் பிரிட்ஜ் முந்திட்டு முடிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ரூட்டு பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்து நம்ம ஆரப்பாளையம் போகிற ரூட்டு தான். ஸோ மக்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு அகலமான பாதை இந்த பாதை ரயில்வே இந்த பிரிட்ஜ் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், மரங்கள் நிறையா வெட்டப்பட்டன, குருவிகள் அதுங்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த பிரிட்ஜ் இன்றைக்கி உருவாகிருக்கு. ஸோ ஓகே, அப்படியே நம்ம ஒரு யூட்டனை போட்டு இன்னொரு ஒன்று அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 6:00 பழங்காலத்தம் போகிற பாதை வந்துருச்சு. ஓகே, ஆனால் இது வந்து சுற்றி பார்க்குறக்கான நேரம் இல்லைங்க, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அப்டேட்டு தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மதுரையை பற்றின வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், அது உங்கள் மொபைலுக்கு தன்னால் வந்துடுங்க. தேங்க்யூ.